வீரத்தமிழனின் வெற்றி திருநாள் பொங்கல் திருநாளை போற்றிக் கொண்டாடுவோம். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷனுடன் ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? முடிச்சு ஹாப்பியா மண்டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீக் ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப சூப்பர் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி நம்ம ஷோ வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ரொம்ப எனர்ஜியாக வந்து பேசுகிறேன், ஆனாலும் லைட்டாக கொஞ்சம் சேடாக தான் இருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த வாரிசு துணிவு பிரச்சனை தான். ஸோ அதாவது படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய டிக்கெட் பிரச்சனை தான். நான் வந்து பொதுவாக நடிகர் விஜய் படம், அஜித் படம், ரெண்டு பேரோட படமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது வரைக்கும் பார்த்ததில்ல. பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டதும் கிடையாது, சரி பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மூடில் இருந்தேன். பட் இந்த தடவை இவங்க கிரியேட் பண்ண ஹைப் தொடர்ந்து நம்ம ஷோவில் பேசிகிட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து விசாரித்து பார்த்தா ஆன வேலை குதிரை வேலை சொல்கிறாங்க ஒரு டிக்கெட் பிரைஸையும். இதில் வந்து துணிவு படம் 1 o'clock ஷோ அப்படின்னு வந்து பேசப்படுது, வாரிசு படம் வந்து 4 மணி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொன்னாங்க. சரி 1 o'clock முடிச்சுட்டு அப்படியே 4 o'clock போயிடலாம் அப்படின்னு மாதிரி ரொம்ப அழகாக பிளான் எல்லாம் பண்ணால் டிக்கெட்டில் போய் கேட்டால் 2500 அப்படின்னு சொல்கிறாங்க கவுண்டரில் போய் கேட்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரித்தாலும் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு சரி ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சி பார்த்தாச்சு, கூத்தாடியாச்சு, ஒன்றும் வந்து கிடைக்கிற மாதிரி இல்லை. அதனால் லைட் அப்செட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒரு வகையில் நாளைக்கு படத்தை, ஐ மீன் வெனஸ்டே படத்தை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது. ஆனால் என்னென்னா ஃப்ரெஷ்ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சாயந்தரம் கூட ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சவங்க மூலமாக போயிடலாம். பட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றது தான் வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து 2500 கூட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸாக இருக்காங்க போல் அந்த நடிகர்களுக்கு. ஸோ இவங்க வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதுனால தான் டிக்கெட் வந்து இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க. இல்லை இல்லை, நானும் 2000 ரூபாயெலாம் கொடுக்க மாட்டேன், யாராக வேணா இருக்கட்டுமே, நான் என்ன கவுண்டர் ப்ரைஸோ இல்லை எவ்வளவோ அவ்வளோ தான், ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஓகே நான் கொடுக்கறதுக்கு ரெடி, இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னால் யாராவது இந்த விலைக்கு விற்பாங்களா? இவங்க வந்து தயாராக இருக்கிறதுனால தான் இந்த விலைக்கு விற்கிறாங்க. பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து காசு செலவு பண்ணுறாங்க. சரி பண்ணட்டும், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது இன்னும் ஒரு நாள் தான், இந்த வாரிசு துணிவு இல்லை ஒரு நாள் சொல்ல முடியாது. வெனஸ்டே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அந்த ஒரு நாலு நாளுக்குள்ளே அது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அந்த படம் வந்து ரொம்ப வெற்றிகரமான படமாக அமையுதுன்னா வெற்றிகரமான 10வது நாள் 25வது நாள் வரைக்கும் கூட போகலாம், அது எப்படின்னு தெரியல. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா துணிவு படத்தோட ஷோ வந்து ஸ்பெஷல் ஷோ, நடிகர் அஜித் அண்ட் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போய் பார்த்துருந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் அவங்க சைடில் இருந்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வாரிசு படத்தை வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி பார்த்த ஒருத்தர் வந்து அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வந்து அதிகமாக ஷேர் ஆகிட்டுருக்கு. ரேட்டிங் முதற்கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, 3.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு சென்டிமெண்ட் படமாக உருவாயிருக்கு. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட், அம்மா அப்பா ஐ மீன் அம்மாக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட், கிளைமேக்ஸெல்லாம் ரொம்பவே பயங்கர ட்விஸ்டோடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல், ஆனால் ஆஸ் யூஷுவலான ஒரு கதையாக இருக்குது, ரொம்ப புதுசாக ஒன்றும் இல்லை இந்த படத்தில், ஒரு நார்மலான ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த 5 சீன்ஸையும் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம், அந்த டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக காட்டுது, 5 சீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ஆஷ்மிகா மந்தனா வந்து செம்மையாக இருக்காங்க, விஜய் வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்குது, விஷுவல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூவே வந்துச்சு. இன்னும் படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, சென்சார்லேருந்து பார்த்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரிலீஸ் டேட் உங்களுக்கு தெரியும் 11th அப்படின்றத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் துணிவு டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்புறம் வாரிஸ் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே நாள் தான் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றது வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு ஹைதராபாத்தில், அப்போ தான் வந்து தில்ராஜும் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கான காரணத்தை வந்து சொல்லலை. ஆல்ரெடி இந்த வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்களோட படங்களுக்கு தான் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், மற்ற மொழி படங்கள் அதாவது மற்ற ஹீரோஸோட படங்களுக்கு அங்கே வந்து ஃபெஸ்டிவல் டைமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சைலாம் வந்து எழுந்துச்சு. நீங்கள் அங்கே அப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் இங்கே தெலுங்கில் ரிலீஸ் மீன் தெலுங்கு படங்களை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டோம் அப்படின்லாம் வந்து இங்கெல்லாம் போர்க்கொடியெல்லாம் தூக்குனாங்க. அப்புறம் அது ஒரு வழக்கு வந்து அமைதியாகிட்டாங்க. தில்ராஜ் சப்போர்ட் இருக்குது, அவர் கண்டிப்பாக வந்து அதை பயங்கரமாக ரிலீஸ் பண்ணிடுவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து 12ஆம் தேதி பாலகிருஷ்ணாவோட படமும், 13ஆம் தேதி நடிகர் சிரஞ்சீவியோட படமும் அங்கே ரிலீஸ் ஆகுது. ஸோ 14ஆம் தேதி இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் 11th இப்படி 14th போனாங்க அப்படின்ற காரணம் வந்து புரிய மாட்டேங்குது. ஒருவேளை 11th ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 12 and 13 வந்து இவங்களோட படங்கள் வரதுனால
அவங்களுக்கு எல்லா தியேட்டர்ஸையும் கொடுத்துருவாங்க. இந்த வாரிசு படத்தை பேச அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்க்ரீன்ஸ் ஷோஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால 14th வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஏன்னா இந்த ரெண்டு நாள் அப்படின்னும் போது இந்த ஒரு நாள் இந்த படத்துக்கு, அடுத்த நாள் இந்த படத்துக்குன்னும் போது ரிசல்ட் தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது, அடுத்த நாள் இந்த படத்தை கொண்டு போகலாமா இல்லை அடுத்த நாள் மக்கள் எந்த படத்தை அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வாரிசு போய் பொறுமையாக பார்த்துப்பாங்க அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களோ என்னவோ தெரியல. 14th வந்து தள்ளி போயிருச்சு அப்படின்றது வந்து தெலுங்கு ரசிகர்களுக்கு, தெலுங்குலையும் வந்து நடிகர் விஜயோட முதல் நேரடி படமாக இருக்குது இது. ஸோ தெலுங்கு ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஃபுல்லாக வாரிசு துணிவு வாரிசு துணிவுன்னு வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த ரெண்டு படங்களில் வந்து ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கள் சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படத்தை பற்றினா நம்ம அதிகமாக பேச வேண்டியிருக்கும். நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷனில் இப்போ இந்த படம் வந்து உருவாயிட்டிருக்கு. ரஜினிகாந்தோட ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக அந்த படத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிலர் படத்துலேருந்து சில அப்டேட்ஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஷிவராஜ்குமார் அந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பிரபலங்கள் அந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. சமீபமாக வந்து மோகன்லால் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. ஸோ கன்னடத்துலேருந்து ஷிவராஜ்குமார், அதுக்கப்புறம் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து மோகன்லால் அப்படின்னு ஒரு பேன் இண்டியா படமாக அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து பேசப்பட்டு இருந்த சமயத்தில் அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எஸ் மோகன்லால் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு அப்படின்றத. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரஜினிகாந்தோட கேரக்டர் பேர் வந்து முத்துவேல் பாண்டியன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவர் ஒரு ரிட்டையர்டான ஒரு ஜெயிலராக வந்து நடித்தாலும் ஒரு கேங்ஸ்டர் கதையாக தான் இந்த படம் வந்து இருக்குது. கேங்ஸ்டர் சாயல் இந்த படத்தில் உருவாயிருக்கு, ஐ மீன் கேங்ஸ்டர் சாயலோடு இந்த படம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோகன்லாலாக இருக்கட்டும், சிவராஜ்குமாராக இருக்கட்டும், அவங்களுமே வந்து இந்த கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ரோலாக தான் இருக்கும். பயங்கர மாசாக இருக்கும் அவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரஜினிகாந்த் ஒரு மலையாள நடிகர் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக தளபதி படம் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா ரஜினிகாந்த் அண்ட் மம்முட்டியோட காம்போ வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த படமே ஒரு பயங்கரமான படம் அப்படின்னு சொல்லணும். ஸோ மறுபடியும் ஒரு மலையாள நடிகர் அப்படின்னும் போது இன்னுமே படத்துக்கு மேலே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. பட் ஒரு சில மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸும் வந்து இது சம்மந்தப்பட்ட என்னால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா, நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி வந்து பீஸ்ட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அந்த படம் வந்து பூர்த்தி பண்ணலை. ஸோ ஒரு வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிருந்தாலும் விமர்சன ரீதியாக ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சிருந்தது. இன்ஃபேக்ட் நெல்சன் திலீப் குமாரை வந்து அந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதில் வந்து ஷைன் டாம் சாக்கோ அப்படின்ற ஒரு மலையாள நடிகர் வந்து நடிச்சிருந்தார். அவரே வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஒரு மாதிரி இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவரே ஒரு மீம் கண்டென்ட் மாதிரி தான் வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். அதனால அப்படி ஒரு இருக்கும்போது இப்படி ஒரு விமர்சனம் எழுந்திருக்கும் போது இன்னொரு மலையாள நடிகர் எப்படி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்லாம் வந்து சில பேர் வந்து மீம்ஸ் போட்டதுனால பார்க்க முடிஞ்சது. நம்ம தமிழ் ஆட்களே தான். பட் ஒரு படம் அப்படி ஆகுது அப்படின்றதுக்காக அவரோட மற்ற படங்கள்லாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இல்லை. கோலமாவு கோகிலான எப்போ ஏற்பட்ட ஒரு படம். ஸோ அதனால இந்த காம்போ இப்போ இணைஞ்சிருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் மோகன்லால் சிவராஜ்குமார் ஒரு பான் இண்டியா படம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நியூஸாக அமைஞ்சிருக்கு. இப்போ ஜெய்ப்பூரில் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு சார்பாக பார்த்தோம் அப்படின்னா விசித்திரன், அதுக்கப்புறம் மாமனிதன், கார்கி, இரவு நிழல் நாலு படங்களை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. இந்த நாலு படங்களுமே ரசிகர்கள்கிட்ட ஓரளவுக்கு பாராட்டு பெற்ற படங்களாக தான் அமைஞ்சிருந்தது. இதில் வந்து கார்கி படம்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருந்ததில் சிறந்த நடிகைக்கான விருது வந்து மாமனிதன் படத்தில் நடித்த காயத்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பா அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து காயத்ரியோட ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு இந்த சின்ன டயலாக் மூலமாக அவங்க வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருந்தாங்க. பர்சனலாக எனக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகை அவங்க, ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க. ஸோ மாமனிதன் படம் பண்ணும்போது இந்த படத்துக்கு ஒரு சில அவார்ட்ஸ் வந்து அங்கங்கே கிடச்சிட்டு தான் இருக்குது. சீனு ராமசாமி டைரக்ஷனில் உருவாயிருந்தது, விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க. இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா ரெண்டு பேரும் நினைஞ்சு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துலையும் ஆஸ் யூஷுவல் காயத்ரி வந்து அவங்களோட யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான அவார்டு கிடச்சிருக்கு. இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye from ஐஸ்வர்யா ரகுபதி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.